வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனால் இன்றைய காணொலியில் மேஷ ராசிக்காரர்களுக்கென பிரத்யேகமாக ஒரு காணொலியாக இதுதான் உங்களை பற்றி இனி யாராலும் உங்களை வெல்ல முடியாது என்ற ஒரு தொகுப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் ராஜ் நீங்க மேஷ ராசிக்காரரா அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எம்மாதிரியாக இருக்க போகிறது மற்றும் எவ்வகையாக இந்த பிரச்சனைகளை நீங்கள் கையாளலாம் என்று இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம் காணொலி இறுதி வரை இணைந்திருங்க மொத்தம் பனிரெண்டு ராசிகளில் வான மண்டலத்தில் முதன்மையாக வருவது மேஷராசி மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் ஆவார் செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் ஆகையால் நெருப்பை குறிக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பை குறிக்கக்கூடிய ராசியாக மேஷ ராசி வருகிறது இதனாலேயே ராசிக்காரர்கள் இயல்பாகவே அதிக நெருப்பின் தன்மையும் உஷ்ணத்தையும் அவர்களுள் கொண்டவர்களாகவே இருப்பாங்க உதாரணத்திற்கு உடல் சூடு என்பது இவர்களுக்கு அடிக்கடி பெரும் பிரச்சனையாக வந்து போவது மேஷராசிக்காரர்கள் பலமுறை அனுபவித்திருப்பீர்கள் வானமண்டலத்தில் முதல் ராசியாக வரும் மேஷராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரங்களின் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒரு பாதமும் மொத்தம் ஒன்பது பாதங்களை தன்னுள் கொண்டுள்ளது முகத்தில் எப்போதும் ஒரு பொலிவும் கூர்மையான பார்வையும் நல்ல உறுதியான உருவ அமைப்பும் உடல் தோற்றமும் கொண்டவர்களாகவே தான் மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே நேரத்துல தீர்காயுளும் கொண்டவர்களாக மேஷ மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க இவர்களுக்கு தெய்வ பக்தியும் இரக்க குணமும் அதிகமா இருக்குன்னே சொல்லணும் மேஷராசிக்காரர்கள் தான் சொல்லும் சொல் சரி என்று நிரூபிக்க வல்லவர்கள் தன்னுடைய வாக்கு வன்மையால் அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகத்தான் இருப்பாங்க கள்ளங்கபடமற்ற பேச்சு இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இன்றி மனம் திறந்து பேசி விடுவாங்க ஆனா இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் பேச்சுகளும் கேட்பவர்களை பொறுத்துதான் அது இவர்களுக்கு சாதகமா அமைதா அல்லது மேஷ மேஷராசிக்காரர்களுக்கே அது பிரச்சனை அமைதானு பொருந்தி உள்ளது தனக்கு பொருந்திய தன்னால் செய்ய முடியக்கூடிய வேலைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடியவர்களாகவே ராசிக்காரர்கள் இருப்பாங்க கொஞ்சம் அவசர புத்தி ஆனா தைரியமானவங்க எந்த ஒரு வேலையும் ரொம்பவே சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பதனால் நீங்க தொடங்கக்கூடிய காரியம் பலமுறை உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும் ஆசைகள் அதிகம் வருவதுண்டு மனதில் எந்த நேரமும் சிந்தனையில் போராடி தான் இருப்பீங்க பொருளாதார ரீதியாக மேஷராசிக்காரர்களுக்கு கையில் எப்போதும் பணம் புரளுவதால் பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு ஏற்படுவது கொஞ்சம் அரிதான ஒரு விஷயம்தான் ஒரு சில சமயங்களில் செலவுக்கு பணம் பற்றாக்குறையாக இருந்தாலும் எப்படியாவது அதை சமாளித்து மீண்டு வந்து விடுவீர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது சற்று கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களுக்கு நீங்க துணையாக இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய கடன் என்பது சரியான நேரத்தில் அவர்கள் கட்ட முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஒரு சில சமயங்களில் ஆபத்தாக முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சேமிக்கும் பழக்கம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இடத்தில் அதிகமாகவே இருக்கு ஆனா நீங்க சேமிக்கும் தொகை என்பது சற்று சிறிய அளவாகவே இருக்கும்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்பாராத கவனக்குறைவினால் ஒரு சில சமயங்களில் பல நல்ல வாய்ப்புகளை நீங்க விட்டு விடுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாகவே மேஷ ராசிக்காரர்கள் சித்தரிக்கப்படுகிறீர்கள் தொழில் ரீதியாக நீங்கள் ஈடுபடக்கூடிய தொழிலில் ராசிக்காரர்கள் முழு மூச்சுடன் செயல்படுவதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அதிகபட்சமாக மேஷ ராசிக்காரர்கள் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கவும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யவும் வாய்ப்பு இருக்கு அதேபோல தனியார் நிறுவனத்திலும் நீங்க பணிபுரிய வாய்ப்பு இருக்குது எந்த வேலையாக இருந்தாலும் அதிகப்படியான கடமை உணர்ச்சியுடனே வேலையை செய்வதனால் நீங்க வேலை செய்யும் இடத்தில் மற்ற சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதனையும் சமாளித்து சிறப்பாகவே உங்களுடைய கடமை உணர்ச்சியுடன் நீங்க வேலை செய்வீங்க குடும்ப வாழ்க்கையில் மேஷ ராசிக்காரர்கள் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து விலகுவதை நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க அதேபோல உறவினர்கள் ரீதியாகவும் மேஷராசிக்காரர்கள் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பது உங்களுக்கு மன ஏற்படுத்தும் வகையிலும் அமையலாம் எது எப்படி இருந்தாலும் குடும்ப வாழ்வு என்பது மேஷராசிக்காரர்களுக்கு சீராகவே இருக்கும் என்றும் சொல்லலாம் கணவனுக்கு ஏற்ற மனைவியும் மனைவிக்கு ஏற்ற கணவனுடன் மன வாழ்க்கை இனியதாகவே அமையும் மேஷராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் குழந்தைகளின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆதரவும் உதவியும் என்றும் உண்டு குழந்தைகளால் இவர்களுக்கு நல்ல பெயர் என்றும் கிடைக்கப்பெறுவார்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வண்டி வாகனங்கள் செலுத்தும்போது போது அதிகபடியான கவனம் தேவை விபத்துகளால் அடிக்கடி ஒரு சில காயங்கள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் சற்று குறைவாக இருந்தாலும் விருந்து கேளிக்கை போன்ற நிகழ்ச்சிகளில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு தலைவலி அடிவயிறு பிரச்சினை ஜீரண உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனை, மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது அதன் வழிகள் என்பது அவ்வப்போது உங்களுக்கு குடைச்சலை ஏற்படுத்தும் உணவு பழக்கத்தில் எப்போதும் ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது யாரையும் எளிதில் நம்பிவிடாதீர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் எந்த உதவி செய்வதாக இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது பாதகம் ஏற்படுகிறதா என்று ஒன்றுக்கு பலமுறை யோசித்த பிறகு நீங்க செயல்படுவது நல்லது இதற்கு காரணம் உதவித்தானே என்று நீங்க செய்யக்கூடிய காரியம் என்பது அது உங்களுக்கு உபத்திரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசிக்காரர்கள் பலமுறை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க ஒவ்வொரு அன்று முருகனுக்கு சிறப்பு வழிபாடு செய்வது வீடுகளில் அல்லது கோவில்களில் நெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்வது என்பது மேஷ ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவசியம் செய்ய வேண்டிய பரிகார முறை என்றே சொல்லப்படுது மேலும் மேஷ ராசிக்காரர்கள் மஞ்சள் அல்லது மஞ்சள் சம்பந்தப்பட்ட உடைகளை அணிந்து செல்வதன் மூலம் நீங்கள் செல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும் சரி நண்பர்களே இன்றைய காணொளியில் மேஷ ராசிக்காரர்களைப் பற்றியும் மேஷ ராசிக்காரர்கள் அவசியம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகார முறைகளையும் இந்த காணொளியில் நம்ம பார்த்தோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தவறாமல் காணொலியை லைக் செய்யுங்க உங்களுடைய கொமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்க போல் ஆன்மீக தொடர்பான காணொலிகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொலிகளுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் கிரகங்களில் செவ்வாய் என்பது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறது எனவே செவ்வாய்க்கிழமையன்று எதையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனை அனுபவிக்க முடியாது என்றும் சொல்வதுண்டு பெருமானுக்கு உகந்ததுதான் செவ்வாய்க்கிழமை எனவே சிறப்பம்சம் பொருந்திய செவ்வாய்க்கிழமையில் மற்றவர்களிடம் பணத்தை கடனுக்கு வாங்காமல்